தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நாட்டை சார்ந்த 6 நிறுவனங்களுடன் 818 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னையில் 2024 ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திடவும் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். 23 தேதியன்று சிங்கப்பூர் சென்ற தமிழக முதலமைச்சர் தனது 2 நாள் சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது ஜப்பானில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை டோக்கியோவில் ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்புடன் இணைந்து நடத்தப்பட்ட மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு ஜப்பான் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் முதலீடு செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சென்னையில் 2024 ஜனவரி மாதம் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவும் கேட்டு அழைப்பு கேட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நாட்டை சார்ந்த 6 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன.